ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவிலே எம்பெருமான் ஈசனை போகமாமுனிவர் சந்தித்து பிரம்மகலை எவ்வாறாக பிரிந்து சிருஷ்டியை இயக்குகிறது என்பதற்கான விளக்கத்தை கேட்டபோது, எம்பெருமான் ஈசன், இந்த பிரம்மகலை என்னிலிருந்தே பிரிந்து வந்து சிருஷ்டி முழுவதும் பரவி இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லியிருந்தார். மற்றும் தன்னிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய பிரம்மகலியை தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் என அனைவருக்கும் பிரித்து கொடுத்து சிருஷ்டியை நடத்தி கொண்டிருப்பதாக ஈசன் பதில் சொல்லியதாக பார்த்திருந்தோம். பலரும் யோக தவத்தினால் வென்று கைலையிலே சென்று வந்துவிட்ட காரணத்தால் கைலையிலே மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டது. இடம் நெருக்கடி ஏற்படக்கூடிய அபாயகரம் இருந்தது. அதை ஒரே இடத்தில் வைத்திருக்காமல் பல இடத்திற்கும் பிரித்து வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக ஈசன் தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் என பலரையும் உருவாக்கி அவர்களுக்கு தன்னுடைய பொறுப்பிலிருந்து சிறிதளவு சுமையை சுமக்கும்படியாக செய்து சிருஷ்டி முழுவதும் சென்று அவர் பணியை சீரும் சிறப்புமாக செய்ய அனுப்பி வைத்ததை போகமாமுனிவரிடம் சொல்லக்கூடிய கருத்தை வைத்து நம்மால் சென்ற பதிவிலிருந்து அறிய முடிந்தது. இன்றைய இந்த பதிவிலே அதை குறித்தான மேலும் பல விஷயங்களை சொல்லக்கூடிய பாடல்களை பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக அகத்திய பெருமானுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடிய பாடல்கள் இன்றைய இந்த பதிவில் தொடக்கத்தை பெறுகின்றன. அவற்றையும் இன்றைக்கு பார்த்தறியலாம். பாரப்பா, கலியுகத்து மாந்தருக்கெல்லாம் பரிவான ஞானமது அதிகமாகும். காரப்பா கைலாசம் தேடிக் கொள்வார், கருவாக வந்தவருக்கு கருணை ஈவேன். சீரப்பா நீங்களும் தான் அங்கிருந்து சிவவடிவாய் சித்தரடி சேரக்கேளு. ஆரப்பா கலியுகந்தான் அந்தமானால் ஆச்சரியம் கை கட்டி வந்து சேரே என்கிறார். அருமை போகமாமுனிவரே, கலியுகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஞானம் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று ஈசன் கூறுகிறார். அதை நமக்கு போகர் இங்கே வெளிப்படுத்தியுள்ளார். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் ஆகிய இந்த மூன்று யுகங்களிலும் கடும் தவம் இயற்றியவர்களுக்கு மாத்திரமே யோக சித்தி என்பது வாய்க்கும். பெரியவர்கள் பொதுவாக சொல்லும்போது கிருதாயுகத்திலே தர்மதேவதை நான்கு கால்களிலே நிற்பதாகவும், திரேதாயுகத்திலே வந்தபோது மூன்று கால்களிலே நிற்பதாகவும், துவாபர யுகத்திலே இரண்டு கால்களிலும், ஆனால் கலியுகம் ஆரம்பித்தான போது தர்மதேவதை ஒற்றை காலை கொண்டு நிற்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. கலியுகத்திலே உண்மையான யோகத்தை கண்டறிந்து அதை நோக்கி பயணப்பட்டு ஆத்மசுத்தியோடு கூட ஞானத்தை பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும் என்கிற காரணத்தால் கருணையின் அடிப்படையில் சிறிதளவு யோகம் ஏற்றிருந்தாலும் கூட அவர்களுக்கு மோட்சத்தை தந்துவிட வேண்டும் என்கிற முனைப்பு சித்தர் பெருமக்களிடத்திலே வெளிப்படுகிறது. அதன் காரணமாகவே பாரப்பா கலியுகத்து மாந்தருக்கெல்லாம் பரிவான ஞானம் அது அதிகமாகும். ஞானம் அதிகம்தான், ஆனால் அது எப்படிப்பட்ட ஞானம்? பரிவான ஞானம். இரக்கத்தின் பெயரிலே இந்த கலியுகத்து மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது அதிகமாகும். கொஞ்சம் நாம் முயன்றாலும் கூட கலியுக மாந்தர்களுக்கு யோக சித்தி என்பது சுலபமாக வாய்த்துவிடும் என்பது கருத்தாகிறது. அது மாத்திரமல்ல, கைலாசத்தை தேடிக்கொண்டு அங்கே வந்துவிடக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை சொல்லிக் கொடுப்பதற்கு சித்தர் பெருமக்களாகிய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். சித்தர் பெருமக்களை முழுமையாக நம்பி குருமார்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை விசுவாசம் குறையாமல் எவரொருவர் அப்படிப்பட்ட நம்பிக்கையை வைக்கிறாரோ அவருக்கு முறையாக வழிகாட்டப்பட்டு கைலை என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய திருமுன்னிலே வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதாக போகர் பெருமகனார் நமக்கு இங்கே அறிவுறுத்துகிறார். கருவாக வந்தவருக்கு கருணை ஈவேன். என்னை தேடி இப்படி முறைப்படி வந்தவர்களுக்கு கருணை செய்து அவர்களுக்கு தேவையான முழுமையான ஞான நிலைகளை காட்டி கொடுப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று எம்பெருமான் ஈசன் எனக்கு சொல்லியிருக்கிறார். எனவே மக்களே, யோக சாதனம் பழகி நீங்கள் மேல்நோக்கி வந்து எம்பெருமான் ஈசனை சரணடையுங்கள் என்று இங்கே போகமாமுனிவர் நம்மை ஆசுவாசப்படுத்துகிறார்.
சீரப்பா, நீங்களும் தான் அங்கிருந்து சிவவடிவாய் சித்தரடி சேர கேளு. நீங்கள் அங்கே வரும்போது எப்படி இருப்பீர்கள் தெரியுமா? சிவனாகவே மாறியிருப்பீர்கள். எம்பெருமான் ஈசன் எப்படிப்பட்ட யோகத்தவத்தை கை கொண்டு இன்றளவும் தான் ஆதிச்சித்தன் என்கிற நிலை தவறாமல் இருந்து ஒரு யோகியாக இருந்து கொண்டிருக்கிறாரோ, அவர் செய்து வந்திருந்த அதே வகையான யோகக்கலையை பயின்ற காரணத்தால் மண்ணுலக மாந்தர்கள் எல்லாம் மகிமை பொருந்தியவர்களாக மாறி யோகத்தவத்திலே மேன்மையை கை கொண்டு எம்பெருமான் ஈசனுடைய திருக்கைலைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்படி நீங்கள் வருவதற்கு சித்தர் பெருமக்களாகிய நாங்கள் உதவிகரமாக இருப்போம். கைகூப்பி தொழுது சித்தர் பெருமக்களை முறையாக வேண்டுபவர்கள் கருணையோடு கூட இரக்கத்தோடு கூட ஞானத்தை சொல்லிக் கொடுத்து நம்மை மேன்மைக்கு அழைத்து செல்கிறார்கள் என்பது சத்திய வாக்காகிறது. ஆச்சப்பா, கலியுகந்தான் அந்தமானால் கை கட்டி வந்து சேரே. இப்படியாக யோகத்தவத்தை செய்து கொண்டே இருங்கள். கலியுகம் முடியப் போகிறது என்கிற நிலை வந்துவிட்டால் உடனடியாக கை கட்டி எங்களை வந்து சரணடைந்து விடுங்கள். சித்தர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களிலே 7 பேர், 18 பேர் என்பதாக இருந்தாலும் கூட உங்கள் அனைவரையும் கைகூப்பி அடுத்த யுகத்திற்கு செல்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு யோகத்தின் முழுமையை காட்டிக் கொடுத்து உங்களை மேன்மை நிலையை நோக்கி இட்டுச் செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை தேடி வந்து விடுங்கள் என்று சித்தர் பெருமக்கள் அனைவருடைய சார்பாக போகமாமுனிவர் இங்கே நமக்கு அறிவுறுத்துகிறார். கலியுகம் முடியப் போகிறது என்கிற நிலை வரும்போது போதும், இதற்கு பிறகு ஊழி என்பது ஆரம்பிக்கப் போகிறது, பிரளயம் ஏற்பட போகிறது. இந்த மனிதர்கள் மோசமான விளைவுகளை சந்திக்கப் போகிறார்கள், கடுமையான துன்பத்திற்கு ஆளாகப் போகிறார்கள். இந்த நிலை இவர்களுக்கு வருவதற்கு முன்பதாக எங்களை சரணடைந்தவர்களை கைவிட மாட்டோம். உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை கைலாயத்திற்கு அழைத்து சென்று விடுவோம் என்று ஆறுதல் மொழிகளை இங்கே போகர் பெருமகனார் நமக்காக வெளிப்படுத்துகிறார். யோக சாதனத்தை பயின்றவர்கள், சித்தர பெருமக்களை சரணடைந்தவர்கள் அடுத்த நிகழப்போகக்கூடிய இந்த கலியுகத்தின் மோசமான விளைவுகளிலிருந்து சிக்கிக்கொள்ளாமல் தப்பி விடுவார்கள் என்பது இந்த பாடலுடைய இறுதி கருத்தாக இருக்கிறது. சேரென்றேன் தேவரெல்லாம் மலைத்து நின்றார். செயமான ருத்திரரை கூட்டி வந்து வாரென்றே துரியத்தில் விதனமாக்கி அழகாக அக்னியில் மூழ்கவென்று வாரென்றே வல்லசித்து என்று சொல்லி அழகாக ஓர்களையும் அவனுக்கு ஈந்து தேரென்ற அகஸ்தியா என்று கூறி திறமான தென்பொதிகை செல்லென்றேனே என்கிறார். கைலையிலே இட நெருக்கடி ஏற்பட்ட காரணத்தால் அனைவரும் எத்தனை பேர் தேர்வெழுதினார்களோ அத்தனை பேரும் வெற்றி பெற்று கைலை மலைக்கு சிவபடிவாக மாறி வந்துவிட்டார்கள். இப்படி எல்லோரும் அங்கே வந்துவிட்ட காரணத்தால் கலியுகத்திலே பூமண்டலத்திலே ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்கோ பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கோ ஆற்றுப்படுத்துவதற்கோ எவருமே இல்லாமல் போய்விட்டது. அத்தனை பேரும் யோக முக்தி என்பதை பெற்று கைலைக்கு வந்துவிட்டார்கள். எனவே மீதமுள்ளவர்களுக்கு உண்மையான ஞானத்தை காட்டி கொடுப்பதற்காக எல்லோரும் இங்கு வந்துவிட்டால் என்ன செய்வது? எனவே அகத்தியா, நீ சென்று இந்த கலியுக மக்களுக்கு ஞானத்தை போதிப்பாயாக மகனே என்று சொல்லி அவனை தென்பொதிகை நோக்கி செல்லும்படியாக அகத்தியனை நான் அனுப்பி வைத்தேன் என்று எம்பெருமான் ஈசன் சிவபெருமான் போகமாமுனிவரிடத்திலே இங்கே சொல்லுகிறார். சேரென்ற தேவரெல்லாம் மலைத்து நின்றார். செயமான ருத்திரரை கூட்டி வந்து வாரென்ற துரியத்தில் விதனமாக்கி தேவர்களிடத்திலே சொல்லி நீங்கள் கலியுகத்திலே இந்த மக்களுக்கு தேவையான ஞானத்தை போதிப்பதற்கு செல்லுங்கள் என்றேன். ஆனால் அவர்களோ மிகவும் தயங்கினார்கள். ஐயோ, கலியுகத்து மாந்தர்களெல்லாம் மிகவும் மோசமானவர்களாயிற்றே, அவர்களிடத்திலே எங்களை அனுப்புகிறீர்களே, நாங்கள் அங்கே செல்வதற்கு அச்சமாக இருக்கிறது, நாங்கள் போமாட்டோம் என்று சொல்லி தயங்கி நின்றார்கள். சித்தர்களுடைய அவர்களுடைய கட்டளையை கேட்பதற்கும் ஆதிச்சித்தனாகிய சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்பதற்கும் அவர்கள் தயங்கி அச்சப்பட்டு நின்று விட்டார்கள். அந்த நிலையிலே ருத்திரரை அழைத்து வந்து துரியம் என்று சொல்லக்கூடிய சுழுமுனை மையத்திலே நிலைப்படுத்தி அங்கிருந்து யோக சாதனத்தின் வாயிலாக இருந்து எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய ஆற்றலை மற்றவர்களுக்கு கொடுக்குமாறு சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் கூட வாரென்றே வல்ல சித்தர் என்று சொல்லி அழகாக ஓர்களையும் அவனுக்கு ஈந்தேன்.
ருத்திரருக்கு இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்து யோக கலையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு என்று சொல்லியிருந்தும் அவருடைய முயற்சியின் காரணமாக அகத்தியரை உருவாக்கி தென்பொதிகைக்கு செல்லுமாறு அனுப்பி வைத்தோம். இங்கே ருத்திரர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வாழ்ந்திருந்த ஒரு மகா பெரிய சித்தரை அகத்தியர் என்கிற பெயரிலே இந்த பூமண்டலத்திற்கு அனுப்பி வைத்தோம். யோக கலையை மக்களுக்கு போதிக்கும்படியாக நான் அவரை அனுப்பி வைத்தேன். எனவே அகத்தியர் என்கிற பெயரோடு கூட இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குருமுனிவர் சித்தர் வேறு யாரும் அல்ல, அவரே ருத்திரர் என்பதை புரிந்து கொள் என்பதாக போகமாமுனிவருக்கு அகத்திய பெருமானுடைய பிறப்பின் ரகசியத்தையும் இங்கே சிவபெருமான் அருளி செய்துள்ளார். ருத்திரரை அகத்தியர் என்கிற பெயரோடு கூட இந்த கலியுகத்து மக்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கும்படியாகவும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை களையக்கூடிய ஆற்றல் பொருந்தியவராக இந்த கலியுகத்திலே தங்கியிருந்து யாவரையும் காக்க வேண்டும் என்கிற கருத்தோடு கூட அகத்தியரை பூமண்டலத்திற்கு அனுப்பி வைத்தேன். அந்த அகத்தியர் வேறு ஆறுமல்ல, ருத்திரரே அகத்தியர் என்பதை புரிந்து கொள்வாயாக போகமாமுனிவா என்று ஈசன் சொல்லுகிறார். என்னுடைய கலைகளாக இருக்கக்கூடிய யோக கலையினுடைய அம்சங்களில் இருக்கக்கூடிய ருத்திரர் என்கிற அம்சத்தை அகத்தியர் என்கிற பெயரோடு கூட உருமாற்றி இந்த பூமண்டலத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். அவர்தான் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முனிவர் அகத்தியர் என்பதாக அந்த ஆச்சரியத்தை, அந்த மிகப்பெரிய ரகசியத்தை, சூட்சமத்தை தன்னை அண்டி வந்து அணுகி வந்து கேட்டுக்கொண்ட போகமாமுனிவருக்கு எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நமக்கு எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாமல் போகமாமுனிவர் வெளிப்படுத்தியும் இருக்கிறார். குரு எப்படியோ அதே போல் சிஷியனும் உள்ளார். அருமை சகோதர சகோதரிகளே, சிருஷ்டியின் இரகசியங்களை பற்றி போகமாமுனிவர் சொல்லி வரக்கூடிய கருத்துக்களை கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கிறது. அள்ளி அள்ளி இப்பாடல்களை பருக பருக தெவிட்டாத ஆனந்தமாகவே போகமாமுனிவருடைய இந்த பாடல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. எதற்கும் ஒரு நிலை இருக்கிறது அல்லவா? எதற்குமே ஒரு அளவு என்பது இருக்கிறது அல்லவா? இன்றைய இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்து மீண்டும் மற்றொரு பதிவிலே பாடலின் தொடர்ச்சியோடு கூட உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரையிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க.